வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் என் உலகம் வித் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ தான் பார்க்க போறோம். சிக்குக்காக, அதாவது உங்களோட நியூபார்ன் பேபிக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் என்னெல்லாம் வந்து பேபிக்காக பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலா உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேபியோட ட்ரெஸ்ஸஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சீசன் ரோம்ஃபர்ஸ் வந்து ஒரு 8+3 செட் எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை செட் இருக்குது மேபி ஹாஸ்பிட்டலில் மிஸ் ஆகுன்றதுக்காக நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறதுனால நான் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4-5 கூட எடுத்துக்கலாம். நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, அதுவும் நம்ம ஓன் காரில் தான் போகிறோன்றதுனால எக்ஸ்ட்ரா அங்கே போய் ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அலைய வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இது வரைக்கும் வந்து எங்கள் சிக்குக்காக என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கினனோ அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் லேபிளும் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஆனந்த்க்கு இல்லை அம்மாவுக்கு சித்திக்கு யாருக்கும் வந்து என்ன எது இதில் என்னென்ன கவரில் என்னென்ன இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்லான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது, என்னென்ன சைஸில் வந்து ஒன் சீசன் ரோம்ஃபர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து நான் ஹியூஜ் நியூ பார்ன் ஷாப்பிங் ஹால்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து எங்கெங்கே வாங்கணும், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும்னு டீட்டெயிலாக இருக்கும். இதில் வந்து நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு மட்டும் காமிக்கிறேன், உங்களுக்கு ட்ரெஸ் எதுவும் எடுத்து காமிக்கல. இந்த ட்ரெஸ் பேர் பார்த்தீங்கன்னா இது ஒன் சீன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தையோட தலை டெலிகேட்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு போடுறதுக்கு இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி கிளாத் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பிறந்ததும் ஹாஸ்பிட்டலில் போடுறதுக்கு நிறைய ஒன் சீசன் ரோம்ஃபர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட்டாக ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து தனியாக வந்து டாப்பு தனியாக வந்து நீங்கள் பேண்டீஸ் குழந்தைக்கு போடுற மாதிரி இருக்காது, ஒரே செட்டாக சேர்ந்து இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஹூக் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேம்பர்ஸ் இல்லை டயப்பர்ஸ் இல்லைனா கிளாத் டயப்பர்ஸ் எது யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ரோம்ஃபர்ஸ், இது வந்து பேபி சூட் இல்லைன்னா ஜம்ப் சூட் ரோம்ஃபர்ஸ் எப்படி வேணால் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஹூப் ரிமூவபிளாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு தலையால் ட்ரெஸ் போடவே வேணாம், இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரோம்ஃபர்ஸ் இல்லை ஒன் சீஸ் வந்து நீங்கள் பிறந்த குழந்தைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்கள எதுவுமே கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேபிக்காக சிக்குக்காக வாங்கினது எல்லாமே வந்து நான் ஒரு தடவை டெட்டாயிலில் ஊற வச்சு 3 தடவை நல்ல வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே மடக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். பிறந்த குழந்தைக்கு வந்து புது ட்ரெஸ் அப்படியே போடக்கூடாது. பேபிக்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஆல்ரெடி ஷாப்பிங் ஹால் நியூ பார்ன் ஷாப்பிங் ஹால் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே எங்கெங்கே வாங்கினது, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினது, மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினதுன்றத நான் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அடுத்தது இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் அண்ட் காட்டன் ஜாப்லாஸ் நாப்பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் காட்டன் ஜாப்லஸ் அண்ட் நாப்பீஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக பிறந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, காட்டனிலான ஒரு ஷர்ட் அண்ட் அது கீழே வர்ற நம்ம பேண்டீஸ் மாதிரி கட்டுற மாதிரி வர்றது தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் எத்தனை எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து நான் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செட் தான், இந்த மாதிரி காட்டன் செட் எல்லாமே வந்து இந்த கவரில் வச்சுருக்கேன். ஸ்வெட்டர் கூட வச்சுருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்க்கா ரொம்ப நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எல்லாமே அவனுக்காக வாங்கினது தாங்க. சப்போஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி மிதமான சன்லைட்டில், அதாவது ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே சன்லைட்டில் காய வச்சு மடித்து வச்சுருக்கிறது தான். நீங்கள் எதுவும் சோப் டிடர்ஜென்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பக்கெட்டில் வந்து டெட்டாயில் விட்டு அந்த தண்ணியில் வந்து குழந்தையோட துணியெல்லாம் வந்து லைட்டாக கையால் கசக்கி அதை வந்து ஒரு நல்ல 2 நல்ல தண்ணியில் வந்து கழுவி 2 நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சன்லைட்டில் காய வச்சு எடுத்து வைக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாப்பீஸ்னு சொல்லுவாங்க, லங்கோட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இடுப்பில் வந்து கட்டுறது யூஸ்வலாக வந்து நம்ம பழைய காலத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாலாம் வந்து துணி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு கட்டுவாங்க. அந்த மாதிரி இது இப்போ ரெடிமேடாக கிடைக்கிது, ரெடிமேடாக கிடைக்கிறது தான் இது.
இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் க்ரைல வாங்கினது. அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே காட்டன் நாப்பிஸ். இதுவும் பாருங்கள் பின்னாடி நான் லேபிள் பண்ணி வச்சுட்டேன். காட்டன் நாப்பிஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இதுவுமே எல்லாமே வாஷ் பண்ணது, டெட்டாயில் வாஷ் பண்ணி காய வச்சது. அண்ட் பேபி ஹக் நாப்பிஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. எல்லாமே நான் இந்த மாதிரி தனித்தனி கவரில் போட்டு வச்சுட்டதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கு எது வேணும்னாலும் டக்குன்னு எடுத்துடலான்றதுனால நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து நான் கேப், பேபியோட கேப் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு உள்ளன் கேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நார்மல் கேப் இருக்குது. மொத்தம் 6 கேப் இருக்குது. இதுவுமே செப்பரேட்டாக ஒரு கவரில் போட்டு அதை பேப்பரில் எழுதி லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பேபியோட சாக்ஸ் அண்ட் வாஷ் கிளாத்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாக்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் இருக்கோ அது எழுதியிருக்கேன், வாஷ் கிளாத் எத்தனை இருக்கோ அது எழுதியிருக்கேன். வாஷ் கிளாத்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபியை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வாயிலாம் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்டான குட்டி குட்டி டவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ், உள்ளன் சாக்ஸ், அதுக்கப்புறம் நார்மல் சாக்ஸ், ஷூஸ் எல்லாமே இது உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு செல்லதை மட்டும் காமிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வாஷ் கிளாத், பேபியோட வாய் துடைக்கிறதுக்கு குட்டியாக இருக்க டவல், சாஃப்டான டவல். இது பார்த்தீங்கன்னா ஷூ, இது சாக்ஸ், இது உள்ளன்லான ஒரு சாக்ஸ். இந்த மாதிரி தான் இந்த கவர் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்னும் ரெண்டு டைப் ஆஃப் உள்ளன் சாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் சாக்ஸ் வந்து ஒரு 2 இருக்குது, அப்புறம் இன்னொரு ஷூ இருக்குது. அடுத்தது இந்த கவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிட்டின்ஸ், அதாவது கைக்கு போகிற க்ளவுஸ் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளனில் ஆனது, அதுக்கப்புறம் நார்மலில் ஆனது எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 12 செட் எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறோம், நார்மல் டெலிவரியாக இல்லை சி செக்ஷனாக எதுவுமே நமக்கு முன்னாடியே தெரியாது. ஸோ நான் எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் ஜென்ரலாக ஒரு ட்ரிப் போகிறோனாலே நான் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் பேக் பண்ணுவேன், நமக்கு டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு. அதுவும் நம்ம பேபிக்காக என்னும்போது எந்த சுச்சுவேஷன்லேயும் அவனுக்கு இது இல்லை அது இல்லை, அவனோ அவளோ தம்பியோ பாப்பாவோ இது இல்லை அது இல்லைன்னு எந்த டென்ஷனும் வரக்கூடாதுன்றதுனால நான் எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே இப்படி எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும்னு தான் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது மிட்டன்ஸ், கேப், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம அங்கே கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான். இதுவுமே பாருங்கள் நான் எழுதி லேபிள் பண்ணிட்டேன். எனக்கு எப்பயுமே இப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி செய்ய தான் பிடிக்கும். ஸோ நான் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒவ்வொன்றும் தனித்தனி கவர் உள்ள வச்சு எல்லாமே லேபிள் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் மேபி சி செக்ஷனாக இருந்தாலோ இல்லை நார்மல் டெலிவரியாக இருந்தாலோ நான் எந்த கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு தெரியாது. நான் என்னென்ன பேக் பண்ணி எங்கே எடுத்து வச்சுருக்கேனோ உங்களுக்கு தெரியாது. ஸோ என்னை காண்டாக்ட் பண்ண முடியல, நான் மேபி மயக்கத்தில் இருந்தாலோ இல்லை என்னை கேட்க முடியாத நிலமையில் இருந்தாலோ வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எது வேணும்னாலும் அவங்களா எடுத்துக்கணும் பேபிக்கு அப்படின்றதுக்காக நான் எல்லாமே இந்த மாதிரி லேபிள் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். மிட்டின்ஸ் 12 செட் அப்படின்னு எழுதியிருக்கேன். கீழே ஹேண்ட் க்ளவுஸ்னு எழுதியிருக்கேன். இதில் நான் உங்களுக்கு ரெண்டு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள் உள்ளனில் இருக்கிறதும் எடுத்து வச்சுருக்கேன், நார்மலாக இருக்க மிட்டின்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், பனியன் கிளாத்தில் இருக்க மாதிரி. இந்த மாதிரி மொத்தம் 12 செட் எடுத்து வச்சுருக்கேன். கைக்கு போடுற க்ளவுஸ், அடுத்தது இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் பிளாங்கெட், அதாவது நம்ம குழந்தைய வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம்ல அந்த மாதிரி பிளாங்கெட் ரெண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் டவல்ஸ், குழந்தைய குளிப்பாட்டினதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு இல்லை பேபியை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டவல்ஸ், காட்டன் டவல்ஸ் 5 டவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து நான் கவர் உள்ள எல்லாமே போட்டு அழகாக பேக் பண்ணி அதுக்கு மேலே லேபிள் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நியூ பார்ன் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் போட்டிருக்கேன், எங்கே வாங்கினது என்ன ப்ரைஸ் எல்லாமே. நான் உங்களுக்கு ரெண்டு மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இதில் ஒரு காட்டன் டவல்,
அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாங்கெட் எடுத்து காமிக்கிறேன் இந்த பிங்க் கலர் ஹூடி வச்சிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் பிளாங்கெட் நம்ம வந்து இதை ஸ்வாடல் பிளாங்கெட்னு சொல்லலாம் ரிசீவிங் பிளாங்கெட்னு சொல்லலாம் இல்லைனா வந்து நீங்கள் குழந்தைய வந்து கவர் பண்ணி வெளியில் கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் சொல்லலாம் இதை அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டன் டவல் இதில் வந்து ஒரு மூணு ஒயிட் கலர் ஒரு பிங்க் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மஸ்லின் ஸ்வாடல் பிளாங்கெட் இது பார்த்திங்கன்னா காட்டனை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மஸ்லின்ன்ற மெட்டீரியல் இது பார்த்திங்கன்னா குழந்தை வந்து உள்ளே இருக்கும்போது நம்ம ஹோமில் இருக்கும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அவங்க வெளியில் டக்குன்னு வந்ததும் சில்லுன்னு அவங்களால டெம்பரேச்சர் அடாப்ட் பண்ண முடியாது ஸோ அவங்கள ஸ்வாடல் பண்ணி வச்சுருக்கிறது அதாவது ரேப் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி ரேப் பண்ணுறதுக்காக நான் வாங்கின ரெண்டு ஸ்வாடல் பிளாங்கெட் தான் இது ஒன்று உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா 100x100 சென்டிமீட்டர் இது இப்படி தான் இருக்கும் அடுத்து நான் பேபி கஹை தான் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டல் பேங்கில் மஸ்லின்ஸ் வேடல் பேங்கெட்ஸ் இது நான் ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேங்க ரெண்டாம் அடித்து போட்டு நாலாம் அடித்து போட்டிருக்கேன் இது ரொம்ப பெருசாக வரும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் நான் அதுக்கு தான் லென்த்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் 100x100 சென்டிமீட்டர்னு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் எங்கே வாங்கினேன் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்களும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ண போகிறீங்கன்னா ப்ளீஸ் நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ பாருங்கள் அதில் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இதில் ஒவ்வொன்றும் வந்து நான் எங்கே வாங்கினேன் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அடுத்தது இந்த கவரில் பார்த்தீங்கன்னா குவிக் ட்ரை ஷீட்ஸ் ரெண்டும் ஒரு ரப்பர் ஷீட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட பேபி வந்து பெட் ஈரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ரெண்டு குவிக் ட்ரை ஷீட்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரப்பர் ஷீட்ஸ் வச்சுருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே இண்டிவிஜுவலாக செப்பரேட் செப்பரேட் கவரில் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் இல்லைனா வந்து உங்களுக்கு மெஷ் பேக் கிடைக்கும் இல்லை வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மெஷ் பேக்ஸ் புதுசாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னா எனக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்கினது அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் க்ரைல வாங்கினது எல்லாமே இந்த மாதிரி கவர்ஸோடு வந்துச்சு பேபிக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த கவரில் வந்துச்சோ அந்த கவர் எல்லாமே எடுத்து வச்சு அதிலே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் உங்களுக்கு ஒரு குவிக் ட்ரை ஷீட்டும் ஒரு ரப்பர் ஷீட்டும் எடுத்து காமிக்கிறேன் ரப்பர் ஷீட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீடியம் சைஸ் வாங்கியிருந்தோம் அதை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குவிக் ட்ரை ஷீட் இந்த பக்கம் இருக்கிறது பிங்க் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரப்பர் ஷீட் அடுத்து நான் என்ன ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேபிக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டயப்பர்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹகீஸ் நியூ பார்ன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ் இண்டிகேட்டரோட வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் போ அப்சர்வ் பண்ணுன்னு போட்டிருக்காங்க இது நியூ பார்ன் தான் வாங்கியிருக்கேன் அப் டு 5 kg வரைக்கும் இருக்கும் 22 டயப்பர்ஸ் இருக்குது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸில் பேபி ட்ரையில் நியூ பார்ன் வாங்கியிருக்கேன் இதுலேயும் 22 டயப்பர்ஸ் இருக்குது அப் டு 8 kg போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய துணி கிளாத் வச்சு யூஸ் பண்ண முடியாது நம்மளால் அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்ருக்க முடியாது ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் டயப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் எந்த டயப்பர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியாது ஸோ நான் ரெண்டுத்துலேயுமே வாங்கியிருக்கேன் இதில் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால சப்போஸ் அவங்க வந்து சூச்சுவோ இல்லை பாத்ரூமோ போனாங்கன்னா நமக்கு அது இண்டிகேட் பண்ணுன்றதுக்காக இது வாங்கியிருக்கேன் அப்புறம் நார்மலாக பேம்பர்ஸில் ஒன்று வாங்கியிருக்கேன் இது ரெண்டும் அடுத்து பேக் பண்ணுறதில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நான் பேபிக்கான ஹாஸ்பிட்டல் பேக்கில் எடுத்து வச்சுருக்கிறது இந்த ஹிமாலயா கிஃப்ட் பேக் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோஷன் அதுக்கப்புறம் பவுடர் சோப்பு எல்லாமே பேக்காக வந்துடுது டயப்பர் ரேஷ் க்ரீம் எல்லாமே ஸோ இது ஒரு செட்டாகவே நாங்கள் வாங்கிட்டோம் இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் தனித்தனியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்குறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் தனித்தனியாக நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 490 something வந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440 வந்துச்சு சரவணால் ஸோ இதில் கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கிறதுனால அதுவும் ப்ரைஸ் கம்மியாகிறதுனால நாங்கள் இந்த மாதிரி பேக்காகவே எடுத்துட்டோம்
இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேபி பவுடர் இருக்கு, பேபி லோஷன் இருக்கு, அதுக்கப்புறம் சோப் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பேபி வைப்ஸ் இருக்கு, டயப்பர் ரேஷ் கிரீம் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபி மசாஜ் ஆயில் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபி ஷாம்பு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிமாலயா பேபி வைப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 72 வைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த பேபி போட்டிருக்க இடத்துலயே நீங்க ஓபன் பண்ணி ஈஸியா எடுத்துக்கலாம் வைப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த பேபி கேரிங் பெட் தான். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை படுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பெட், அது எடுத்து வச்சுருக்கேன். இது மஸ்கிட்டோ நெட்டோட வருது. உங்களுக்கு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டை வந்து பிரிண்டபிள் காப்பியாக கொடுக்குறேன். அது இல்லாமல் வீடியோலேயும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டில் கொடுக்குறேன். வேணுன்றவங்களுக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாம்ஸ், டெலிவரி ஆக போகிற மாம்ஸ், நியூ மாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து செக்லிஸ்ட்லேருந்து என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெள்ளியில் பாலாடை, அம்மா வாங்கினது பேபிக்காக, இதை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை வச்சு தான் வந்து நான் லிஸ்ட் ரெடி பண்ணேன். அப்புறம் எனக்காக வந்து தோணுது எது எது பேபிக்கு தேவைப்படும் பிறந்ததும் அப்படின்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டு டைரியில் எழுதி வச்சுருந்தேன். அதோட இமேஜும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுலேருந்து தான் நான் ஒவ்வொரு ஐட்டமாக வந்து வாங்கி அதை அதுக்கப்புறம் பேக் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கும்போது ஒவ்வொன்றா டிக் பண்ணி எடுத்து வச்சேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீடிங் பாட்டிலும் பாலாடையும் எழுதி வச்சுருந்தேன். ஃபீடிங் பாட்டில் வந்து நான் வாங்கலை, பாலடை மட்டும் அம்மா வாங்கியிருந்தாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டல் பேக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சானிடைசர், டெட்டாலில் வந்து ஹேண்ட் சானிடைசர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைய பார்க்க வர்றவங்க எல்லாருமே வந்து ஹேண்ட் சானிடைசர் இருந்தால் பார்க்க வர்ற கெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பேபியை கேரி பண்ணாங்கன்னா வந்து பேபிக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹேண்ட் சானிடைசர் ரொம்ப முக்கியம் உங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கில். நான் பார்த்தீங்கன்னா டெட்டாலில் வந்து ஹேண்ட் சானிடைசர் வாங்கியிருந்தேன், அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஹிமாலயாவில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் கிடைக்கல நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தப்போ. ஸோ நான் ஜான்சன் அண்ட் ஜான்சனில் வந்து பேபி ஹேர் ஆயில் ஒரு சின்ன பாட்டில் வாங்கியிருக்கேன், அதை வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் பாக்ஸ் வித் பஃபோட வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி ஹாஸ்பிட்டல் பேக்கில் ஒரு பவுடர் பாக்ஸ் வித் பஃபோட வாங்கினதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பேபி கேர் கிட். இதில் வந்து உங்களுக்கு பேபியோட இது பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபி கேர் கிட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபியோட நெயில் கட்டர், தெர்மோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து சீப்பு, அப்புறம் அவங்க மவுத் கிளீன் பண்ணுறது, சிசர், இந்த மாதிரி எல்லாமே செட்டாக வரும். 10 பீசஸ் வரும் இது. இது வந்து பேபிக்காக நாங்கள் வாங்கியிருந்தோம், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டல் பேக்கில். அடுத்தது லாஸ்ட்டாக என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாட்டியோட பழைய காட்டன் புடவைங்க. இது எல்லாமே டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணி மிதமான சன்லைட்டில் ஈவினிங்கில் காய வச்சு அதை கட் பண்ணி மடித்து எடுத்து வச்சுருக்கோம். வேஷ்டி ப்ளஸ் புடவைங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காட்டன் கிளாத்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நம்ம நியூ மாம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.